சார் என் கதையை சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். சின்ஸ் யூ ஆஸ்ட் ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். பெண்ணை நம்பி பிறந்த போதே தொப்பூல் கொடிகள் அறுவடுமே. மண்ணை நம்பும் மாமரம் ஒரு நாள் மாபெரும் புயலில் வேறருமே. உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே. இதில் பெண்ணை மட்டும் நம்பும் நம்பகம் பிணநாள் வரையில் பின்வருமா? நைஸ் ஸ்டோரி புது சார். ஸ்டோரி இல்லை என் லைஃப் சார். யார் அது? மணி சார். ஞாபகம் வருகிறதா? லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்கறதும் தப்பு, நீ எல்லாரும் உணரணும்ன்றதுக்காக தான். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த புள்ள அவன் மேல கூட்டத்தில் ஜாஸ்தி கையில எடுத்து கூண்டி போது மொத்தம் வீச குத்தது நாழ்வான். அவனுக்கு பலிக்க கூடாதுங்கிறதுக்காகவே மீசை இழந்த சேனாபதி இன்னைக்கு அவனை இழக்க தயாராயிட்டான். பேர் சாப்பிட விடுவோம்னா எதுவுமே தப்பு. நான் யாருன்னு கேட்டல காடு உள்ள இருக்கு, நீ தொட்டுக்கிட்டு இருக்கிறது மிருகம், வெளியே மிருகம். இட்டது பட்டானால் தட்டது வாட்டன்ன. இந்தியாவிலேயே சிறந்த நடிகர்களிருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய வரிசையிலே இருக்கின்ற கமலஹாசன் ஐயா அவர்களை வந்துட்டு மனச மாத்திக்கிட்டு மன்னிப்பும் கேட்கிற மனுஷா இருக்கானே, அதான் என்ன பொறுத்த வரைக்கும் சாமி. என் உதிரத்தின் விதை, என் உயிர் உதிர்த்த சதை, வேறொருவனை பகவன் என பொறுத்திடுவேனா? குணர்கபிரகல்லாதனை கேட்டுத் தருகிறேன். இறைவன் யாவது உலகே இரண்டு தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா? உன் பயத்தை உன் கண்ணுல நான் பார்த்துட்டேன். To answer your question, ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. தீரா கதையை கேட்பாருண்டோ? தபே கேட்ட முடுறேன்.